ஏற்கனவே இருந்து வந்த ஃபார்மல் கிளாசிக்கல் ப்ரொசீஜரை வந்து ரூல் அவுட் பண்றோம். இந்த மூணுமே இண்டிபெண்டன்சியா இருக்கணுங்கிறது வெளியே தெரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். வாக்கு சீட்டு உரிமைங்கிறது வந்து இட்ஸ் யூனிவர்சல் ஸ்டாண்டர்ட், இட் எக்ஸிஸ்ட் ஃபார் தௌசண்ட் இயர்ஸ் பிஃபோர். அது உலகம் பூரா இருக்கிற நடைமுறை. அது வந்து மொழி தெரியாதவனுக்கும் கூட அது எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியும். வணக்கம் சார். ஆனால் இப்போ நீங்கள் சொல்லும் போதே வந்து அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் கிட்டத்தட்ட ஜனநாயக விரோதம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கிறீங்க. இப்படி பகிரங்கமாக நீங்கள் வந்து இது ஒரு ஜனநாயக விரோதம் அப்படின்னு சொல்ல முடியுமா உங்களால்? அதுக்கு என்னென்ன காரணங்கள் சொல்கிறீங்க? ஜனநாயக விரோதங்கிறது என்னன்னு சொல்றீங்கன்னா, இது வந்து அரசியல் சாசனம் உருவாக்கிய அந்த கோட்பாடு இருக்கு இல்லைங்க, அதற்கு எதிரானதுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அரசியல் சாசன கோட்பாடுல வந்து ஒரு மூணு நாலு விஷயம் வந்து இண்டிபெண்டா இருக்கணும்னு சொல்றாங்க. ஜுடிஷியல் அண்ட் தென் எக்ஸிகியூஷன் அண்ட் தென் லெஜிஸ்லேட்டிவ், இந்த மூணுமே இண்டிபெண்டா இருக்கணும்னு சொல்றாங்க. இந்த மூணு இண்டிபெண்டா இருக்கிறதுங்கிறது என்னன்னா, வந்து ஒரு தனித்தனி என்டிட்டியா இருக்கிறது மட்டும் இல்லை, எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் தி என்டிட்டி மட்டும் இல்லை, அந்த பிஹேவியர் அதோட நடத்தைகள், அது வந்து தொடக்கம் ஹவு இட் ஃபார்முலேட்டட் அண்ட் ஹவு இட் ப்ரொசீட்ஸ், அது தொடக்கம் ஆதி முதல் அந்தம் வரையுமே வந்து அந்த இண்டிபெண்டன்ஸ் இருக்கிறதா வந்து அந்த அரசியல் ஜனநாயகத்தை உறுதி செய்ய முடியும். நான் சொல்றது புரிஞ்சு, நீதித்துறை அமைப்புனா நீதித்துறை தோன்றதுலேருந்து அது முடிகிற வரைக்கும் அதோட நடவடிக்கைகள் அதோட முடிவுகள் எல்லாமே இண்டிபெண்டா இருக்கணும். அதை யாரும் கட்டுப்படுத்த முடியாது, நீதித்துறை மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும். அதே மாதிரி எக்ஸிகியூஷன், அதே மாதிரி அதை எக்ஸிகியூஷன் அமுலாக்கம் நிர்வாகம், அதுவும் அது தோன்றது நடைமுறைப்படும். அதே மாதிரி லெஜிஸ்லேட்டிவ்ங்கிறது மக்களோட பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்படுறது, அதுவும் வந்து தொடக்கத்திலிருந்து ஆதி அந்த வரைக்கும் இண்டிபெண்டா இருக்கும். தொடக்கத்திலிருந்து ஆதி வரைக்கும் இண்டிபெண்டா இருக்க முடியுங்கிறது வந்து லெஜிஸ்லேட்டிவ்ங்கிறது வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிற பிரதிநிதிகள், அந்த பிரதிநிதிகள் வந்து அந்த ப்ராசஸ்ங்கிறது பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்த பின்னாடி வந்து இண்டிபெண்டா இருக்குதுன்னு இல்லை, அந்த ஆரம்பிக்கிற இடத்துலயே அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கிற இடத்துல அந்த எலெக்ஷன் ப்ராசஸே வந்து இண்டிபெண்டா இருந்தா தான் வந்து அது வந்து அரசியல் சாசனத்தோட கோட்பாடை வந்து நிறுவி இருக்கிற ப்ராசஸா இருக்க முடியும். வந்து அதற்கு வந்து வெளிப்படைத்தன்மை தான் அது முக்கியம். இந்த லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸ் மக்கள் கண்ட்ரோல் செலுத்துற இடம், மக்கள் நேரடியா வந்து அவங்களோட முடிவுகளை தெரிவிக்கக்கூடிய இடம் தான் லெஜிஸ்லேட்டிவ். ஸோ அந்த இடத்துலயே வந்து அந்த இண்டிபெண்டன்சிங்கிறது வந்து வெளிப்படைத்தன்மையோட பின்னி பிணைஞ்சாத்தான் அதோட தனிப்பட்ட இண்டிபெண்டன்சியை நிலைநிறுத்த முடியும். அது அதனாலதான் வந்து இது வெளிப்படைத்தன்மையா இருக்க வேண்டும் சொல்றோம். வெளிப்படைத்தன்மை இல்லாம எலக்ட்ரானிக்கல் மாடிஃபிகேஷன் வந்துச்சுன்னா தேர் எங்கேயோ ஒரு இடத்துல டிபெண்டன்சி இருக்குதுன்னு அர்த்தம். அதுல நாம நிறைய வெளிப்படைத்தன்மையை ஏற்கனவே இருந்து வந்த ஃபார்மல் கிளாசிக்கல் ப்ரொசீஜரை வந்து ரூல் அவுட் பண்றோம். அந்த மக்களோட பின்னி பிணைந்து அந்த பேலட் பேப்பர் சர்வசாதாரணம் இல்லை, ஒரு பேலட் பேப்பர்ல வந்து ஒரு வாக்காளன் வந்து ஓட்டு செலுத்துறா அப்படின்னாவே வந்து அந்த பேலட் பேப்பருக்கு அந்த வாக்காளனுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு. அதை கொண்டு போய் வாக்கு செட்டியில வாக்கு சீட்ல செலுத்துற வரைக்கும் வந்து அந்த அக்குமுலேஷன் பாக்ஸ், அந்த கம்ப்ளீட் அக்குமுலேஷன் பாக்ஸ்ல கொண்டு போய் செலுத்துற வரைக்கும் வந்து அவனை தவிர வேற யாருக்கு தொடர்பு இல்லை. ஒன்ஸ் வந்து அந்த பேலட் பேப்பர் கவுண்டிங் டே அன்னைக்கு அதை ஓபன் பண்றப்ப வந்து அதுக்கு யாருக்குமே எக்ஸ்க்ளூசிவ் ஆக்சஸ் இல்லை, எல்லா பிரதிநிதிகள் முன்னாடி தான், கட்சி பிரதிநிதிகள் முன்னாடி தான் ஓபன் பண்ண முடியும். அதே மாதிரி தேர்தல் வாக்கு எண்ணிக்கை அதிகாரிகள் முன்னாடி தான் ஓபன் பண்ணுவாங்க, அங்கே யாருக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆக்சஸ் இல்லை. ஸோ அந்த அக்குமுலேஷன் ப்ராசஸ்ங்கிறது வெளிப்படைத்தன்மை, அதை நீங்க டோட்டல் கவுண்டா மாறுது இல்லைங்க, அது வந்து வெளிப்படைத்தன்மை. நீங்க எந்த காலத்திலயும் வந்து அந்த டோட்டல் கவுண்ட்ல இருந்து நீ யூ ஹேவ் டு யூ கேன் கோ பேக் டு த ரீமேக் டு த ஒரிஜினல் மெட்டீரியலிஸ்டிக் எவிடன்ஸ். இந்த வெளிப்படைத்தன்மைங்கிறது வந்து அந்த பெர்த் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸ்லயே, ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் வந்து அந்த ஆரம்பிக்கிற இடத்துலயே வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆயிடுது. அதனாலதான் வந்து உங்களுக்கு வந்து எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணதுமே, எலெக்ஷன் டேட் டிக்ளேர் பண்ணதுமே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸ் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுத்துறாங்க, எந்த மாநில அரசுக்குமே கொடுக்கறது இல்லை, எந்த அரசுக்கு கொடுக்காம. ஏன்னா அங்க வந்து இண்டிபெண்டன்ஸ் என்ஷூர் பண்றதுங்கிறது வந்து அந்த லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸ்ங்கிறது அந்த இண்டிபெண்டன்ஸ் அங்கேயே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வந்து கான்ஸ்டியூஷன் பேஸ் பண்றது அதுதான். ஸோ இந்த இண்டிபெண்டன்ஸிங்கிறது வெளி வெளிப்படைத்தன்மையோட அவசியமானது. ஸோ ஏன்னா மக்கள் தான் இவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க, மக்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமை ஒவ்வொரு கட்டத்திலையும் இருக்குது. ஸோ அந்த வந்து ஒரு மெட்டீரியலிஸ்டிக் எவிடன்ஸ், இந்த கம்ப்ளீட் எலெக்ஷன் ப்ராசஸ்ல வந்து அந்த ஓட்டு சீட்டுங்கிறது வந்து ஒரு மெட்டீரியலிஸ்டிக் எவிடன்ஸ், அதுதான் வந்து வாக்காளரோட பிரமாண பத்திரம்,
அந்த பிரமாண பத்திரங்கிறது வந்து அவனுக்கும் அந்த அரசாங்கத்துக்கும் உள்ள கனெக்டட். ஸோ அவன் மனமும் வந்து அதை தேர்ந்தெடுக்கிறான். அந்த என்டையர் எலெக்ஷன் ப்ராசஸ்லயே வந்து அந்த ஓட்டு சீட்டுங்கிறது வந்து மாறாத தன்மை உள்ளது. அது அவ்வளவு சுலபமா டேம்பரும் பண்ண முடியாது. அதை டேம்பர் பண்ணோம்னா நீங்க அந்த ஏற்கனவே வாக்க போட்ட அந்த அந்த பத்திரத்தை அழிச்சிட்டு தான் நீங்க ஒரு பத்திரத்தை உருவாக்க முடியும். நீங்க எலக்ட்ரானிக் கவுண்டிங்ல ஜஸ்ட் லைக் தட்னு எரேஸ் பண்ணிட்டு போயிடல, இல்லைன்னா அந்த ஓட்டவே நீங்க வந்து வேற கிளாஸிஃபை பண்ணிடலாம். அது டிஜிட்டல் கோடு தான். அதனாலதான் வந்து அந்த மெட்டீரியலிஸ்டிக் எவிடன்ஸ் பயம் போயிருங்கிற பயத்துலதான் ஒவ்வொரு வாக்காளனும் வந்து அதற்கு எதிராக கூக்கில் எழுப்புறாங்க. ஏன்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை விட வாக்கு சீட்டுக்குன்னு அதுக்குன்னு தனிப்பட்ட இம்யூனிட்டி உரிமை இருக்குது, இம்யூனிட்டி அகைன்ஸ்ட் டேம்பர். அது வந்து அவ்வளவு சுலபமா வந்து வாக்கு சீட்டு அளிக்க முடியாது. இங்க வந்து ஒருத்தரோட இதை அழிக்கணும்னா நீங்க ஜஸ்ட் ரீபேஸ்கட் பண்ணீங்கன்னா போதும். இந்த கூடையில் இருக்கிற தூக்கி அந்த கூடைக்கு போட்டீங்கனாலே முடிஞ்சது. நீங்க அதை அழிக்கணும்னு அவசியம் கிடையாது. அதாவது எலக்ட்ரானிக்லா வந்து எங்க இருந்துகிட்டோ இதை மாத்திக்க முடியும், ஒரு செகண்ட்ல கூட ஓட்டை மாத்திர முடியும். எல்லாட்டி ஓட்டு ஹேட்சிங் சொல்லுவாங்க, நிறைய பேர் குற்றச்சாட்டு வைக்கிறது வந்து ஹேட்சிங் சொல்றாங்க சார். கரெக்டா இந்த தேதியில அது மாறிக்கிற மாதிரி ஓட்டு போடும்போது எல்லாம் கரெக்டா நடக்கும், அந்த கேப் இருக்கிறப்ப இந்த தேதியில ஆக்சுவலா ஹேட்சிங் ஆகுற மாதிரி ஒரு ஒரு கட்சிக்கு சார்பா போற மாதிரிலாம் நிறைய பேர் குற்றச்சாட்டு சொல்றாங்க. நீங்களும் அந்த பயத்துல தான் இருக்கீங்க, அப்படிலாம் நடக்கும் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு பயத்துல தான் அதெல்லாம் சொல்றீங்க இல்லையா சார்? அது அது வெளிப்படைத்தன்மைங்க. வெளிப்படைத்தன்மைங்கிறது வந்து அவன் போட்ட ஓட்டு சீட்டுங்கிறது வந்து உறுதியான ஒரு பருப்பொருள், மெட்டீரியலிஸ்டிக் எவிடன்ஸ். அதை அவ்வளவு சீக்கிரம் வந்து மாத்த முடியும். மாத்த உடனே நீங்க போட்டதை அழிக்க வேண்டி இருக்கு, அழிக்க வேண்டிட்டு இந்த புதுசை ஒன்று உருவாக்க முடியும். இந்த என்டையர் உருவாக்க வேண்டி இருக்கு. இந்த என்டையர் ப்ராசஸ்ல வந்து இதோட தகுதித்தம் வெளியே தெரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல ஜஸ்ட் கிளாஸ்பை த பேஸ்கட் கோட் பண்ணீங்கன்னா அது வெளியே தெரியாது. ரெண்டாவது வந்து வாக்கு சீட்டு உரிமைங்கிறது வந்து இட்ஸ் அ யூனிவர்சல் ஸ்டாண்டர்ட், லெகசி ஸ்டாண்டர்டு. இட் எக்ஸிஸ்ட் ஃபார் 1000 இயர்ஸ் பிஃபோர். எத்தனை யூனிவர்சல், இட்ஸ் யூனிவர்சல்னா வந்து உலகம் பூரா இருக்கிற நடைமுறை. அது வந்து மொழி தெரியாதவனுக்கும் கூட அது எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியும். அது அவ்வளவு சுலபமா வந்து மாற்ற முடியாதுன்னு தெரியும். அதுதான் முக்கியம். ஒவ்வொரு மனிதனும் வந்து அது மேல நம்பிக்கை வச்சிருக்க அப்படின்னா வந்து அந்த நம்பிக்கை வந்து இந்த இவிஎம்ல வந்து, ரெண்டாவது இவிஎம்க்கு அதோட அப்பியரன்ஸ்க்கு அதோட பிஹேவியருக்கு சம்மந்தமே இல்ல. ரெண்டாவது வந்து எலக்ட்ரானிக் மிஷின்ல வந்து செக்யூரிட்டி இல்ல ஹேக்கிங்கிறது எல்லாம் வந்து ஒரு சப்ஜெக்டிவ் பெர்செப்ஷன் தான். சப்ஜெக்டிவ் பெர்செப்ஷன் வந்து ஆளுக்கால் மாறுபடும். இப்ப உங்களுக்கு பொறுத்தவரை செக்யூரிட்டி ஹேக்கிங்க பத்தி வேற ஐடியா இருக்கும். அது வந்து உங்களோட நாலேஜ பொறுத்த லிமிட் தான் ஒழியா நீங்க வந்து இதுல எக்ஸ்பர்ட் கிடையாது. எக்ஸ்பர்ட்டா இருந்ததுன்னா நீங்க இங்க வந்து கேட்டி எடுத்துட்டு இருக்க மாட்டீங்க. அதே மாதிரி தேர்தல் கமிஷனுக்கு வாதாடுறவங்க அங்க வந்து உட்காந்து வாதாட மாட்டாங்க. அந்த எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்பர்ட்டா இருந்தாங்கன்னா அவங்க அதுல அந்த கம்பெனி உருவாக்கிய தொழில் நடத்தி வச்சுட்டு இருப்பாங்க. அந்த டெக்னாலஜி இருக்க மாட்டாங்க. ஸோ இதுல வந்து அதை பத்தி பேசுறவங்க யாருமே வந்து பெரிய எக்ஸ்பர்ட் கிடையாது. இந்த ஹேக்கிங் இது வந்து ஏன்னா இது நாளுக்கு நாள் விரிவடைந்துட்டே போயிட்டு இருக்கு. ரெண்டாவது வந்து இந்த ஹேக்கிங்கை பத்தி பேசுறதே வந்து மடைமாற்றம். இந்த டாபிக்கை நாம எதை பேசக்கூடாது, எதை பேசணும்னு நிர்ணயிக்கிறவங்க தான் வந்து இந்த ஹேக்கிங்கை பத்தியே பேசுறாங்க அப்படிங்கறத என்னோட கணிப்பு.